ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பத்திரிக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பழம்பொரி தாங்க போட்டிருக்கேன், கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ். வாங்க முதல்ல நம்ம பழம்பொரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன், கூடவே 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவாக இருக்கலாம், புட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவாக இருக்கலாம் போட்டுக்க. கூடவே 1 சிட்டிங் உப்பு போட்டிருக்கேன், சர்க்கரை 1 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அதிகமாக்கலாம், போட்டுருங்க. இப்போது 1 மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், இதில் வெடித்த சாதம் 1 கப் போட்டிருக்கேன், கூடவே கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன், கூட தேங்காய் தண்ணி, தேங்காய் உடச்ச தண்ணி இருக்கு தெரியுங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது மூணுமே போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோடா உப்புலாம் போட அவசியம் இல்லாமல் நல்லாவே பொங்கி வரும் உங்களுக்கு பழம்பொரி. தேங்காய் தண்ணி இல்லைனா தண்ணி கூட ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் சோடா மாவு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சாதம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது போட்டு நல்லா அரைச்சது வந்துட்டு நெழுக, இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா நெழுக அரைச்சது வந்துட்டு இதை மாவு கூட போட்டு நல்லா நான் பிசைஞ்சிக்க போகிறேன். போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க, தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க. திட்டமான பக்கத்தில் தான் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விட்டுனேருங்க, இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. மாவு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கலருங்களோ அவ்வளோ அவ்வளோ பழம்பூரி டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு. நல்லா பேட்டர் நல்லா கலக்கி விடுங்க, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலரி விடணும். 10 to 15 மினிட்ஸ் கலர்னாலே உங்களுக்கு பழம்பூரி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா கலரி விட்டாச்சு, இப்போ பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு இருக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மாவு. இதற்கிடையில் நான் நேந்திரம் பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு 1 பழம்தான் முதல்ல எடுத்துருக்கேன், பழத்தை 4 கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பழம்பொரி போட்டு எடுத்துடலாம். வாங்க பேன்ல எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் காயட்டும். இந்த பழத்துங்களை இந்த மாவில் போட்டு நல்லா முக்கி எண்ணெயில் போட்டுருங்க, அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணுங்க. ஒரே மாதிரி தீயில இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி பொறுமையாக போட்டு எல்லாத்தையும் பொறிச்சிட்டலாம். சூப்பரான உங்களுக்கு பழம்பொரி ஈஸியாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. குழந்தை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவும் போட்டு பொறிச்சிட்டாச்சு. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஸ்நாக்ஸ் பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இது நீ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ஸ்கூல்லேருந்து வந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.